கங்குவா, சூர்யாவோட 2-3 வருட கடின உழைப்பு, சூர்யா ரசிகரோட 2-3 வருட காத்திருப்பு அப்படின்னு சொல்லலாம். சிறுத்தை சிவாவுக்கு வந்து இதுவரைக்கும் அவர் இயக்கிய மற்ற படங்கள்லாம் இனிமே அந்த லிஸ்ட்லேயே வராது. இதுதான் அவருக்கான முதல் படம். கிட்டத்தட்ட ராஜமௌலிக்கு எப்படி மகதீராக்கு முன்னாடியான ஒரு சாதாரண வெற்றி படம் கொடுத்துருப்பாரு, ஆனால் மகதீரா அவர் வேற ஒரு லெவல் அப்படிங்கிறத எப்படி காட்டுச்சோ, மகதீராக்கு அப்புறம் நான் இ பாகுபலி ட்ரிபிளார்னு அவருடைய ஜெர்னியே வேற மாதிரி அமைஞ்சதோ, கிட்டத்தட்ட அப்படி ஒரு பயண மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமா சிறுத்தை சிவாவுக்கு இந்த கங்குவா படம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க படம் பார்த்தவங்க. ஸோ இப்போ இந்த படம் வந்து நவம்பர் 14 ரிலீஸ், அதிலிருந்து நாங்கள் பின் வாங்கவே மாட்டோம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அந்த படக்குழு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் எப்போ அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது. பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது தான் ரசிகரோட எதிர்பார்ப்பு. இப்போ கங்குவா படத்தோட ஆடியோ லான்ச் அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுவும் எங்கே அப்படின்னா, இப்போ நமக்கே தெரியும் ஆடியோ லான்ச் அப்படின்னாவே ஒன்றா சென்னை நேரு ஸ்டேடியத்தில் வந்து நடத்துவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது பிரம்மாண்டமான ஒரு கல்லூரியில் நடத்துவாங்க. இந்த கங்குவா படத்தோட ஆடியோ லான்ச்சும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பெரிய கல்லூரியில் தான் நடத்த போகிறாங்க. அந்த கல்லூரியின் பெயர் சாய்ராம் காலேஜ் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த காலேஜில் தான் இந்த இசை வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த போகிறாங்க. சரி ஓகே, இப்போ இந்த லான்ச் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 20 இந்த கங்குவா படத்தோட ஆடியோ லான்ச் நடத்த போகிறாங்க. அதுவும் என்னைக்குன்னா சண்டே அன்னைக்கு. ஏன்னா சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து விடுமுறையாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கொண்டாடுவாங்க, அந்த ஆடியோ வச்சு அட்டன் பண்ணுவாங்க, அந்த படத்தை கொண்டாடுவாங்க. இதே மற்ற நாட்களில் வச்சா அவங்க தேவையில்லாமல் லீவ் போட்டு வருவாங்க. ஸோ அப்படியே இருக்கக்கூடாது, விடுமுறை நாள் அன்னைக்கே இந்த கங்குவா படத்தை ஆடியோ வச்சு வைக்கலாம், அப்போ தான் ரசிகர்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற அந்த சூர்யாவோட நல்ல எண்ணம் இதன் மூலம் வெளிப்பட்டுருக்குது. ஸோ யாரெல்லாம் கங்குவா படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சுக்கு அக்டோபர் 20 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.